நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள ஷிபா மருத்துவமனையின் 52வது துவக்க விழா மருத்துவமனை வளாகத்தில் நிர்வாக இயக்குநர் டாக்டர் முகமது ஷாஃபி தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக 52வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பிரம்மாண்டமான கேக்கினை முகமது ஷாஃபி வெட்டினார். நிகழ்ச்சியில் எலும்பு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் அகமது யூஷப், முடக்குவாத நிபுணர் மருத்துவர் சுப்பிரமணியன் மற்றும் மருத்துவர்கள் அலகேசன், கிருஷ்ணதீப், முகமது இப்ராஹிம், ராமசுப்பிரமணியன், முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிர்வாக இயக்குநர் ஹாஜி முகமது ஷாஃபி மருத்துவமனையின் 51 ஆண்டுகால மருத்துவ சேவைகள் குறித்து விளக்கமளித்தார். விழாவில் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் சிஃபா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவர்கள், மாணவியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய சிஃபா மருத்துவமனை இன்றைக்கு 52வது ஆண்டை தொட்டு இருக்கிறது. இது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எங்களுடைய தந்தையார் அவர்கள் ஹாஜி எம் கே மஹமது உசேன் அவர்கள் 1971 அக்டோபர் மாதம் இந்த மருத்துவமனையை திறந்து வைத்தார்கள். மருத்துவமனை வசதி இல்லாத காலத்தில் நம்முடைய மருத்துவமனையிலே திருநெல்வேலியில் இந்த மருத்துவமனை துவங்கப்பட்டது. நம்முடைய திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிறகு துவங்கப்பட்ட முதல் தனியார் மருத்துவமனை என்ற பெருமையை நம்முடைய சிஃபா மருத்துவமனைக்கு உண்டு. இங்கே சிறப்பான சிகிச்சைகள், மக்கள் உள்ளூருக்கு செல்ல வேண்டாம், உள்ளூரிலே சிகிச்சை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அப்பொழுதே 2 ஆப்ரேஷன் தியேட்டர்களை கொண்டு மிக நல்ல வசதியுடன் துவங்கப்பட்டது. தொடர்ந்து அதை தொட்டு அவர்களுக்கு பின்னால் நாங்கள் அதை மிக சிறப்பாக நடத்தி வருகிறோம். காலத்திற்கேற்ப தேவையான அனைத்து மருத்துவ உபகரணங்களையும் கொண்டு நம்முடைய மருத்துவமனையை காலத்திற்கேற்க அப்டேட் பண்ணி கொண்டு வர்றோம். இன்றைக்கு மதுரையிலே சென்னையிலே இல்லாத அளவிற்கு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் நம்முடைய மருத்துவமனையில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஓசிடி என்று சொல்லக்கூடிய நவீன கருவியின் மூலியமாக இருதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்பை துல்லியமாக கணக்கிட்டு சிறந்த முறையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதி நம்முடைய மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அளவில் இந்த வருடத்தில் நாம் அதை துவங்கியிருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய சாதனை. என்னென்று சொன்னால் மதுரையிலே கூட மிகப்பெரிய மருத்துவமனைகள், சென்னையிலே கூட அந்த மிஷின் இன்னும் வாங்கப்படவில்லை. ஏசியாவிலே 3வது மருத்துவமனையாக நம்முடைய மருத்துவமனை கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்லே சிறந்து விளங்குகிறது. கிட்டத்தட்ட 45 அவசர சிகிச்சை நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி நம்மிடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய உயிருக்கு மிகவும் ஆபத்தானது அவசர சிகிச்சை தான். அவசரமாக வருகிறவருக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நம்முடைய மருத்துவமனையிலே பயிற்சி பெற்ற மருத்துவர்கள், எமர்ஜென்சி மெடிசன் படித்த மருத்துவர்கள் என்று சிறப்பு மருத்துவமனை ஒரு குழு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த நோயாளி வந்தாலும் உடனடியாக மருத்துவம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே மக்கள் வருகிறார்கள். அப்படியான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே மிகப்பெரிய மருத்துவர்களை எல்லாம் இங்கே முழு நேர பணியில் அமர்த்தி எந்த நோயாளியும் இறந்துவிடக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் சிறப்பான சிகிச்சை அளித்து வருகிறோம். நம்முடைய மருத்துவமனைக்கு என்ஏபிஎச் என்ற அக்ரிடேஷன் கிடைத்திருக்கிறது. அதில் அவர்கள் ஆடிட்டிங் வந்தவர்கள், பெங்களூரில் இருந்து டெல்லியில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் நம்முடைய மருத்துவமனையை உடைய நோயாளியுடைய ஆவணங்களை எல்லாம் பரிசோதனை செய்து ஒரு முடிவை அறிவித்தார்கள். என்ன முடிவு என்று சொன்னால், நம்முடைய மருத்துவமனையில் அவசர சிகிச்சையாக வரக்கூடியவர்கள் மற்றும் சாதாரணமாக வரக்கூடியவர்கள் இங்கே தங்கி சிகிச்சை பெறுவருடைய கணக்குகளை எல்லாம் எடுத்து பார்க்கிற பொழுது இறப்பு சதவீதம் நம்முடைய மருத்துவமனையிலே 3.5% இருக்கிறது. இறப்பு சதவீதம் 3.5%. ஆனால் பெரிய பெரிய மருத்துவமனைகள், வெளியூர்களில் உள்ள பெரிய பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 13-14% இறப்பு இருக்கிறது என்ற உண்மையை அவர்கள் சொன்னார்கள். அவருடைய வெற்றி என்ன என்று சொன்னால், ஏன் நம்முடைய இறப்பு குறைகிறது என்று சொன்னால், அந்த தீவிர சிகிச்சையிலே சிறப்பான மருத்துவர்கள் முழு நேர மருத்துவர்களாக நம்முடைய மருத்துவமனையிலே பணி செய்கிறார்கள். அதுதான் மிகுந்த மகிழ்ச்சியானது. நோயை குணப்படுத்த வேண்டும் மட்டும் என்பது அல்லாமல் நோயாளி உயிருடன் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்முடைய மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த நாளிலே நாங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.